ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ட்ரீம் சின்னாரியோ இந்த திரைப்படம் வெளிநாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நடை திரைப்படங்க திரைப்பட ரைட்டர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் பார்க்லி திரைப்படத்தில் நிக்கோலஸ் கேஜ் பவுல் மேத்யூஸாக முதலமைச்ச கதை இருக்காருங்க சரிங்க ட்ரீம் சினாரியோ என்ன மாதிரியான கதைக்களம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க படத்தின் நாயகனான பவுல் மேத்யூஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு வயது கிடந்தவர் ஐம்பது கிட்டே எழுது வைங்களேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு காலேஜில் வந்து அவர் வந்து ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அவர் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம் லைஃப் தான் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வச்சுக்கோங்களேன் அவருக்கும் வாழ்க்கை இருக்கார் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற பல பேரோட கனவுலாம் வர ஆரம்பிக்கிறார் வர அவர் என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே பண்ண மாட்டார் அவர் பாட்டு எல்லோரும் கனவு ஆகிறார் இதனால் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக ஒரு ஃபேம் கெயின் ஆகுது மிக முக்கியமாக உங்கள் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர் எடுக்கிற கிளாஸ்லேருந்து நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் கனவில் வரீங்க கனவில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ஒரு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இருக்கிற வகையில் இவரோட ஃபேம் டெவலப் ஆகுது இதனிடையில் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களோட உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது வந்து ஆடுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அவசரம் நான் பேசிக்கலாக நான் வந்து ஒரு பயாலஜி ப்ரொஃபஸருங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து என்னோட பிஹெச்டி பிஹெச்டி முடிச்சிட்றாரு எனக்கு வந்து என்னோடய புக்கு எழுதணும் அது மட்டும்தான் எனக்கு காசை பயலேஜ் ரிலேட்டடாக அப்படின்றாங்க அதுக்கும் சரின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது தகுந்த வேலை தான் ஸோ இப்போ இவரை வச்சு ஏதோ பணம் சமாளிக்கமா அப்படின்னு நினைக்கிற கார்பரேட் அப்போ இவர் லைஃப் திடீர்னு எதிர்பாராமல் அப்படியே மேலே ரைஸ் ஆகுது அதே சமயம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபேம் ஒரு கட்டத்தில் விபரீதமாக வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே போகுது அது போன அப்புறமா இவர் என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு உண்மையாகவே இதுலேருந்து ஒரு விடுபட்டாராக இல்லையா அப்படின்றத பற்றி தான் அந்த படம் மற்ற படத்தோட கதையும் எங்கே ட்ரீம்ஸ் நனாரியோ இந்த படத்தின் இயக்குனர் கிறிஸ்டோஃபர் பார்க்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் கவனிக்கல யார் டைரக்டர்ன்றது அப்புறம் கிறிஸ்டோஃபர் பார்க்லி யாருன்னு பார்த்து அப்புறம் தான் புரிஞ்சு இஸ் த டேரக்டர் ஆஃப் சிக் ஆஃப் மை செல்ஃப் அதுதான் அவரோட முதல் திரைப்படம் அதுவே ஒரு அட்டகாசமான திரைப்படம் அது நாஸ்டிக்ஸ் பற்றி பேசியிருப்பார் ஸோ அவர்கிட்ட இருந்த படம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பார்த்தப்பறம் இன்னொன்று ஈகர்னஸ் அதிகமாகிடுச்சு ஸோ ஏதாவது இந்த மனுஷன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு தெரியும் உண்மையை சொல்லலாம் அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காரு அதாவது வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஆர்ஆர் காமெடி அப்படின்ற விஷயத்த வந்து தமிழில் ரொம்ப தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பே ப பே காமெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா உண்மையாகவே ஆர்ஆர் காமெடினா அப்படின்னா இவரோட படங்கள் தான் மிக முக்கியமான எக்ஸாம்பிளாக பார்க்கணும் ஏன்னா இவரோட முதல் படமும் ஒரு ஆர்ஆர் காமெடி தான் சிக் ஆஃப் மை செல்ஃபும் இதுவும் வந்து ஒரு ஆர்ஆர் காமெடி தான் சி அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலில் அந்த படத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறாரு த வேஇ ஜஸ்ட் நரேட்ஸ் த ஸ்டோரி இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா தட் வாஸ் ரியல்லி கமண்டபிள் எனக்கு என்னென்னா ஒரு இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் அந்த படத்தில் ரொம்ப பிரமாணம் ஒர்க் அவுட்டாக இருக்குது லைக் சிக் ஆஃப் மைஸ் ஆஃப் மாதிரி இதுலேயும் வந்து காமெடிஸ் வந்து ரொம்ப பிரமாணம் ஒர்க் அவுட்டாக இருக்குது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் காமெடி தாண்டி சீரியஸ் ஒரு ஆர்டர் வர ஆரம்பிக்கும் அந்த ஆர்டர் ஒர்க் அவுட்டாக இருந்தது அண்ட் தென் இட்ஸ் கோட் இட் சீரியஸாக அந்த படம் ஒரு கட்டத்தில் வந்து முடியும் ஒரு விஷயமாக சரி இது அவர் படத்தோட ஸ்டைல் தான் அது இந்த படத்துலேயே பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு வந்து ஒரு ஃபேம்க்குள்ளே போகிறான் அவனாக போல இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க காட்டுற கனவு மூலிமா போகலாம் சரி அதுக்கும் அவனுக்கு பெஸ்ட்டாக சம்மந்தம் கிடையாது அந்த கடவுள் எது நடந்தாலும் அவன் பொறுப்பேற்றுக்க முடியாது ஆனால் ஒரு கட்டத்தில் அது மாறுகிற பொழுது அவன் மேலே திணிக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா ஸோ மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் தனக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாரி தன்ன அதாவது எந்த ஒரு விஷயமே தன்னை குதுக்கலைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் மனிதனை சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் அதுவே அவனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் ஒத்துக்க மாட்டான் கனவுலையும் கூட அந்த கனவுகள் இருக்கும் நபர் நிஜமில் இருந்தாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் அதுதான் அதுதான் எங்கள் ஃபேக்ட் நாம் ஒருத்தரை வந்து எப்போ பிடிக்கிறோம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் பிடிக்கும் அதுவே அவங்க நெகட்டிவாக அதை அப்படின்னா பிடிக்காது இந்த விஷயத்த இந்த ட்ரீம் குள்ளே கொண்டு வரார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான் அதாவது தற்காலமாக இது தற்காலிக பிரச்சனைகளை வந்து கொண்டு வருவார் அதாவது ஒரு கல்ச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் அதாவது வந்து இந்த 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 கல்ச்சர் வந்து ஒரு வெறுப்பு கல்ச்சர்னு ஒன்று சொல்லுவோம் அதாவதுனால் இறக்கமற்ற ஒரு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது அதாவது இறக்கமே காட்ட மாட்டோம் நம்ம எல்லாம் பற்றினா பாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து இறக்கமே இருக்கிற முடிவு பண்ணிட்டோம் நான் இறக்கமே காட்ட மாட்டோம் ஆனால் அது பின்னு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம கவனிக்கவே மாட்டோம் ஏன்னா அவன் ஒருத்தன் தான் அவனை பற்றி நம்மளால் கொல்லப்பட வேண்டியிருக்கு எனக்கு சேஃபாக அவனை அவ்வளோதான் அப்படின்ற அந்த ஒரு மனிதனின் ஒரு கொடூரமான மோசமான மனநிலையை இந்த படத்தில் கொண்டு வரார் நிச்சயமாகவே அது சூப்பர் பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்பவும் பிடிச்சிருந்த அந்த பாயிண்ட்டு இந்த படத்தில் கொண்டு வர்றார் அதே மாதிரி இந்த படம் வந்து டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சரி அதை ரிவீல் பண்ண விரும்பல இவரால் ஒரு 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 டிவைஸே கண்டுபிடிக்கப்படும் ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்னென்னா சரி ஒரு எப்படி நம்ம பார்க்கலான்னா நமக்கு எவங்கிட்ட வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டால் அவன் நம்ம கேட்டு ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ வந்து அந்த விஷயம்லாம் இதில் கொண்டு வந்திருக்கு நான் ஃபுல்லாக விளக்க முடியாது ஏன்னா விளக்கலாம் உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த இது மிஸ் ஆயிடு அந்த மிஸ்ட்ரி மிஸ் ஆயிடுறதுக்காக தான் அதை பாருங்கள் எனக்கு படத்தில் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் பற்றி சொல்லிட்டேன் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆல்ரெடி நான் பார்த்து சிக்ஃப் ஆஃப் மைசாப் சாரி சிக் ஆஃப் மைசர் பார்த்தேன் அதே இதிலும் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு படத்தில் ஆச்சரியம் நிக்கோலஸ் கேஜ் தான் நிக்கோலஸ் கேஜ் வந்து இந்த அளவுக்கு நடிப்பார் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியுமா நிக்கோஸ் தான் ஆச்சரியமாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்தது இது வரைக்கும் அவர் பண்ண படங்களே இதுதான் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லணும் மோஸ்ட் செட்டில் ரொம்ப அந்த கரைக்கு என்ன தேவை ஒன்று வந்து நடிச்சிருக்காரு ஏன்னா நிக்கோலஸ் கேஜை வந்து செட்டில் பெர்ஃபாமன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் வச்சுருவாங்க இல்லைனா ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு ட்ரீட் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அது கொண்டு வந்துருவாங்க பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க நிக்கோலஸ் கேஜை வந்து அந்த நம்ம பவுல் மேத்யூஸ்ன்ற கதாபாத்திரமாக ஒன்று நடிக்க வச்சுருக்காங்க அவர் அது சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும் வெரி வெல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நிக்கோலஸ் கேஜுங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்ல கிறிஸ்டோபர் போப்லி என்ன நினச்சாரோ அது அழகாக அந்த படத்தில் கொண்டு வந்துட்டார்ன்றதுல எனக்கு அந்த சந்தேகம் இருந்திங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து நாமினியாக இருக்குங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகிற கோல்டன் குளோப் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கு நாமினியாக இருக்கார் அதை தவிர்த்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மின் அண்ட் எயிட் நாமினேஷனாக இருக்குதுங்க டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீம் சினாரியோ படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பற்ற தொற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ ரீஜ்னல் சினிமாவோடையோ ஷாஃப்டே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்